Hi friends, welcome to Veti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான கல்கல் ரெசிபி. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வாங்க எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல்கல் ரெசிபி பண்ணதுக்கு நான் வந்து ஒரு கால் கப் கீ எடுத்திருக்கேன். இப்போ இது கூடயே வந்து ஒரு அரை கப் வந்து ரவை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது ஒரு கப் வந்து மைதா, அரை கப் சர்க்கரை பவுடர். சர்க்கரையை வந்து அரை கப் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கீயோட நம்ம கையில தான் மிக்ஸ் பண்ண போதும். இப்ப இது கூட நான் ஒரு அரை கப் வந்து பால் எடுத்துக்கேன், காய்ச்சின பால். இதுல ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு படத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போதும். இது கூட வந்து நீங்க வெறும் பாலும் ஆட் பண்ணலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலா இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணுவாங்க. நீங்க தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பால் சேர்க்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிளேவர் வந்து டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். மாவு பிசைறது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டிப்படமா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தலதா பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு எண்ணெயில போடும்போது எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கும். நான் அரை கப்பு பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிசைற வரைக்கும் உங்களுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. மீண்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நெய் வேற ஒரு கால் கப் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாவு வந்து எந்த ஒரு விளிம்புல இல்லாம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் பால் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஊட்டியிருக்கேன். நம்ம கீ போட்டிருக்கிறதால அதுலேயே வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வந்துடும் பிசையறதுக்கு. அதுக்காக பால் அதிகமா தேவைப்படாது. ஒருவேளை நீங்க பிசையும் போது நிறைய பால் ஊட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸா எடுத்துக்க போதும். இந்த அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸா, இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா நீங்க சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க நம்ம எல்லாமே உண்டை பண்ணியாச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஃபோக்கோ, நெக்ஸ்ட் யூஸ் பண்ணாத ஒரு சீப்போ எடுத்திருக்கேன். சீப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்ல சீப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு உருந்தை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த ஷேப் கொண்டு வர்றது நல்ல கையில் எப்படி ஓவல் ஷேப்புக்கு எப்படி கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோக்கில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உருந்தை பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் கீழே வந்து அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ லைட்டாக இப்படி இப்படி உருட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே வந்து ஷேப் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு குக் பண்ணணும். இப்போ ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம்.
மீடியம் ஃப்ளேம்லே வெச்சு நல்லா அது ब्राउन கலர்ல வர வரைக்கும் நல்லா কুক பண்ணலாம். உங்களுக்கு இது சூடா இருந்துச்சுனா அந்த அளவுக்கு crispy இருக்காது. இது ஆறாததா crispy கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பொறுமையா இப்படி டர்ன் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்படி டர்ன் பண்ணி விடுங்க. இல்லன்னா வந்து நமக்கு அந்த ஷேப் போய்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நமக்கு நல்ல ब्राउन கலர்ல কুক ஆயிடுச்சு எல்லாமே ஒரே கலர்ல இருக்கணும் இப்போ நம்ம प्लेட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து கல்கல் ரெசிபி வந்து ட்ரெடிஷனலா கிறிஸ்மஸ்க்கு பண்ணது ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இத வீட்ல கிறிஸ்மஸ் சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு தேங்க் யூ